ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரிசு படத்தோட ரிவ்யூ கிடையாது, ஃபஸ்ட் ஷோவோட தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. தேட்டருக்கு வெளியிலையும் சரி, தேட்டருக்குள்ளேயும் சரி, ஆட்டோ பிரித்து எடுத்துட்டானுங்க. நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. காரைக்குடியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாண்டியன் தேட்டரில் தான் வந்து வாரிசு படம் வந்து, பொதுவாகவே விஜய் படம்னாலே வந்து பாண்டியன் தேட்டரில் தான் வரும், அதனால் அது கொஞ்சம் பெரிய தேட்டரு. பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, பாண்டியன் தேட்டர் வந்து துணிவுக்கு போயிடுச்சு, ரெட் ஜெயிண்ட்டுங்கிறனால அவங்க கொஞ்சம் பெரிய தேட்டரை தான் பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சத்யம் தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதுவும் ஒன்று குறைச்சல சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சத்யம் தேட்டரில் நம்ம டிக்கெட் போட்டு போய் பார்த்துட்டோம். எப்படிலாம் செலிப்ரேஷன் நடந்துச்சுங்கிறத அடுத்தடுத்த கிளிப்பில் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு வெளியில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ தேட்டருக்குள்ளே எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
விஜயெல்லாம் தெளிவா தெரியுறாண்டா காட்ட முடியும். இதுக்கு மேலே நான் படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து போட்டாலும் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வாங்க. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ரிவ்யூ ரிசல்ட்டை கேட்டுவிட்டு மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். மறக்காமல் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன், இவங்க வாட்டுக்கு வேறு யாரையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடாமல்
பார்த்தேன்.